எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தென்னிந்திய அரசுகள். இது வந்து 6வகுப்பு வரலாறு டாபிக். ஸோ இது இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தொடக்க கால பல்லவ அரசர் யாரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? சாதவாகனர்கள். இரண்டாம் சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு யாரை அழித்து பல்லவ அரசை உருவாக்கினார்? களப்பிரர்கள். ஸோ ஆண்டுங்க கொடுத்துருக்காங்க கிபி 550. கடைசி பல்லவ மன்னன் அபாரஜிதன். முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி. வாதாபி படையெடுப்பில் பல்லவ படைக்கு தலைமை தாங்கியவர் பரஞ்சோதி. வாதாபி படையெடுப்புக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற பரஞ்சோதி. ஓகேங்களா? பரஞ்சோதி சிவபக்தராக மாறினார் என கூறுவது பெரிய புராணம். சைவத்துருவி அப்பரால் சைவத்தை தழுவியவர் வந்து மகேந்திரவர்மன். சைவத்துருவி அப்பரால் சைவத்தை தழுவியவர் மகேந்திரவர்மன். முதலில் அவர் சமண சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணார். திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் வந்து மகேந்திரவர்மன். அது வந்து என்ன பாணி அப்படின்னு அழைக்கிறதுனா மகேந்திர பாணி என அழைக்கப்படுகிறது. அதோடைய காலம் அவருடைய காலம் கொடுத்துருக்கோம், 600-630. மகேந்திரவர்மனின் வெற்றி கொண்டு வெங்கியை கைப்பற்றியவர் வந்து இரண்டாம் புலிகேசி. வாதாபியை கைப்பற்றி தீக்கிரையாக்கியவர் முதலாம் நரசிம்மவர்மன். ஸோ அவருடைய காலம் 630-668. இரண்டாம் புலிகேசியை கொன்றவர் வந்து முதலாம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் வந்து இரண்டாம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன். அவனி சிம்மர் என அழைக்கப்பட்டவர் சிம்ம விஷ்ணு. சித்திரக்கார புலி என அழைக்கப்பட்டவர் முதலாம் மகேந்திரவர்மன். அவருடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்த விலாசன், குணபாரன், விசித்திர சித்தன், சங்கீர்ண ஜதி. மாமல்லன் வாதாபி கொண்டான் என அழைக்கப்பட்டவர் முதலாம் நரசிம்மவர்மன். பல்லவர்கால கட்டடக்கலைக்கு உதாரணம் வராகர் குகை, மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல்லில் செதுக்கி வைக்கப்பட்ட கடற்கரை கோவில். உலக பாரம்பரிய சின்னமாக எந்த ஆண்டு மாமல்லபுரம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1984. பாறை குடவரை கோவில்கள் எந்த பாணியில் கட்டப்பட்டுள்ளது? மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதம் மற்றும் சிற்ப மண்டபங்கள் எந்த பாணி? மாமல்லன் பாணி. கட்டுமான கோவில்கள் எந்த பாணியில் கட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி. மண்டகப்பட்டு குகை கோவில் எந்த பாணியில் கட்டப்பட்டுள்ளது? மகேந்திரவர்மன் பாணி. ஓகேங்களா? இந்த குகை கோவில்கள் எங்கெங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமண்டூர், தலவானூர், திருச்சி, வல்லம், சியாமங்கலம், திருக்கழுக்குன்றம், மகேந்திரவாடி. ஒற்றைக்கல் ரதங்கள் மகிஷாமர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர மண்டபம் ஆகியவை எந்த பாணியில் கட்டப்பட்டுள்ளது? மாமல்லன் பாணி. ராஜசிம்மேஸ்வரம் என அழைக்கப்படுவது காஞ்சி கைலாசநாதர் கோவில். ஓகேங்களா? அதோடைய எந்த பாணியில் கட்டியிருக்காங்கன்னா ராஜசிம்மன் பாணி. ஓகேங்களா? காஞ்சி கைலாசநாதர் கோவில் தான் வந்து ராஜசிம்மேஸ்வரம் என அழைக்கப்படுகிறது. கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் வந்து ராஜசிம்மன். அது ராஜசிம்மன் பாணியில் ஆனது. வைகுந்த பெருமாள் கோவிலை கட்டியவர் வந்து நந்திவர்மன். அது வந்து நந்திவர்மன் பாணி. ஓகேங்களா? நியாய பாஷ்யா என்ற நூலை எழுதியவர் வாத்ஸ்யாயர். தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வீடான தட்சிணதி சித்திரம் யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது? முதலாம் மகேந்திரவர்மன். தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியவர் தண்டின். சமஸ்கிருத அறிஞரான தண்டின் யாருடைய அவையை அலங்கரித்தார்? முதலாம் நரசிம்மவர்மன். கிருதார்ஜுனியம் எனும் வடமொழி காப்பியத்தை எழுதியவர் வந்து பாரதி. இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் பெருந்தேவனார்.
அவர் மகாபாரதத்தை பாரதவெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார். மகாபாரதத்தை பாரதவெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருந்தேவனார். முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் பல்லவ ஆட்சியில் தென்கிழக்கு கடற்கரை பகுதியின் முக்கிய வணிக மையம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காஞ்சிபுரம். தென்கிழக்கு கடற்கரை பகுதியின் முக்கிய வணிக மையம் பல்லவ அரசின் மையப்பகுதியாக இருந்தது தொண்டை. பல்லவ அரசின் மையப்பகுதியாக இருந்தது தொண்டை. பல்லவர்களை பற்றிய அரிய உதவும் செப்பேடு காசக்குடி செப்பேடுகள். பல்லவர்களை பற்றிய அரிய உதவும் செப்பேடு காசக்குடி செப்பேடு. பல்லவர்களை பற்றிய அரிய உதவும் கல்வெட்டு மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. பல்லவர்கள் பற்றிய அரிய உதவும் இலக்கிய சான்றுகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்த விலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, பெரிய புராணம், நந்தி கலம்பகம். பல்லவர்கள் பற்றிய அயலார் குறிப்புகள் யுவான் சுவாங் குறிப்புகள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சீன அரசுக்கு தூதுக்குழுவை அனுப்பவர் யாருன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜசிம்மன். பல்லவர்களின் இசை குறித்த கல்வெட்டுகள் காணப்படும் இடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா குடுமியான்மலை, திருமயம். சாளுக்கியர்களின் தலைநகரம் வாதாபி அல்லது பாதாமி. முதலாம் புலிகேசி பிஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்தார். வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் புலிகேசி. முதலாம் புலிகேசியின் மகன் முதலாம் கீர்த்திவர்மன் அவருடைய காலம் கொடுத்துருக்கோம். கிபி 1624 காலப்பகுதியில் வெங்கி அரசை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி அதை யாருக்கு வழங்கினார்? விஷ்ணுவர்த்தனர். முதல் கீழை சாளுக்கிய அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா விஷ்ணுவர்த்தனர். ஹர்ஷவர்த்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு. ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கும்? சமஸ்கிருதம். எந்த கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் அவைக்கல புலவரான ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது? ஐகோல் கல்வெட்டு. எந்த பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை சாளுக்கியர் காலத்தில் வளர்ச்சி பெற்றது? வெசாரா பாணி. தென்னிந்திய மற்றும் வட இந்திய கட்டட பாணிகளின் கலப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வெசாரா பாணி. திராவிட பாணியும் நாகரா பாணியும் சேர்ந்ததுதான் வெசாரா பாணி. சாளுக்கியரின் கட்டுமான கோவில்கள் காணப்படும் இடங்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐகோல், பட்டக்கல், வாதாபி. வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தைச் சேர்ந்த யாரால் கட்டப்பட்டது? மங்களேசன். ஓகேங்களா. ருபாக்ஷா கோவிலும் சங்கமேஸ்வரா கோவிலும் எந்த பாணியில் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா திராவிட பாணி. ருபாக்ஷா, சங்கமேஸ்வரா ரெண்டும் திராவிட பாணி. பாப்பநாதர் கோவில் எந்த பாணியில் அமைந்துள்ளது? நாகரா பாணி. விருபாக்ஷா கோவில் எந்த கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது? காஞ்சி கைலாசநாதர். ஓவியங்களில் சாளுக்கியர் டேஸ் பாணியை பின்பற்றினர். வாகடகர். பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி எந்த ஓவியத்தில் இடம்பெற்றுள்ளது? அஜந்தா ஓவியம். வாதாபி சாளுக்கியரின் வழித்தோன்றல் டேஷ் கல்யாணி மேலை சாளுக்கியர். கல்யாணி மேலை சாளுக்கியரின் தலைநகரம் கல்யாணி, தற்போதைய பசவ கல்யாண். கிபி 973 மாலவரசர் பராமரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் தைலப்பர். முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மானிய கேட்டாவிலிருந்து டேஷுக்கு மாற்றினார். முதலாம் சோமேஸ்வரர் ஓகேங்களா கல்யாணிக்கு மாற்றினார். மேலை சாளுக்கியர்களுக்கும் தஞ்சாவூர் சோழர்களும் எந்த பகுதியை கைப்பற்ற கடுமையாக போராடினர்? மேலை சாளுக்கியரும் தஞ்சாவூர் சோழர்களும் வெங்கியை கைப்பற்ற ரொம்ப போராடினாங்க. ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசாக பிஜப்பூர் பகுதியை ஆண்டவர் வந்து இரண்டாம் தைலப்பர்.
கொங்கண கடற்கரையை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் வந்து முதலாம் கீர்த்திவர்மன். இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பிய பாரசீக அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குஸ்ரு. பொறுத்துக்க, காசி விஸ்வேஸ்வரா எங்கள் கோயில் எங்கே இருக்குன்னா லக்கண்டி, மல்லிகார்ஜுனா குருவட்டி, கண்ணேஸ்வர் கோயில் எங்கன்னா பகலி, கல்லேஸ்வர் கோவில் பகலி, மகாதேவா இட்டகி, பதாமி குகை கோவில் எங்கே இருக்கு, பதாமியில் இருக்க குகை கோவில் வந்து, விருபாக்ஷா அந்த கோயில் வந்து பட்டடக்கல். ஓகேங்களா, இரண்டாம் புலிகேசிக்கும் அர்ஷருக்கும் எல்லையாக வரையறை செய்யப்பட்ட நதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நர்மதை. ராஷ்டிரகூடர்களின் பிறப்பால் டேஷ் கன்னடர்களாவர். ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி கன்னடம். ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் வந்து தந்தி துர்க்கர். எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் வந்து முதலாம் கிருஷ்ணர். எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணர். ராஷ்டிரகூட அரசர்களில் தலைச்சிறந்த அரசர் வந்து அமோகவர்ஷர். மான்யகேட்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கியவர் வந்து அமோகவர்ஷர். ஓகேங்களா, ராஷ்டிரகூடர்களின் துறைமுகம் வந்து புரோச். அமோகவர்ஷர் எந்த சமணத்துருவியால் சமண மதத்திற்கு மாற்றப்பட்டார், ஜினசேனா. அமோகவர்ஷருக்கு பின் அரியணை ஏறியாவுடைய மகன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் கிருஷ்ணர். பராந்தக சோழனால் வல்லம் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் கிருஷ்ணர். ராஷ்டிரகூடர்களின் வம்சத்தின் திறமை வாய்ந்த அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணர். சோழர்களை தக்கோலம் போரில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணர். ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா கோவிலை கட்டியவர் யார்னா மூன்றாம் கிருஷ்ணர். நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி ராஷ்டிரகூட அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் கோவிந்தனார். கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் யாரால் இயற்றப்பட்டது, அமோகவர்ஷர். கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் என கருதப்படுவர் வந்து ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரண்ணா. ஆதிபுராணம், விக்ரமார்ஜுன விஜயம் போன்ற நூல்களை எழுதியவர் வந்து ஆதிகவி பம்பா. ஆதிபுராணம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கிறது, ரிஷபதேவர். விக்ரமார்ஜுன விஜயத்தில் அர்ஜுனனின் பாத்திரத்தில் இருப்பவர் வந்து அரிகேசரி. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட பட்டக்கல்லில் மொத்தம் எத்தனை கோவில் உள்ளது, 10. அது வட இந்திய பாணியில் வந்து 4 இருக்குது, தென்னிந்திய திராவிட பாணியில் வந்து ஒரு 6 இருக்குது. கீழ்கண்டவற்றுள் சரியானது, எல்லோராவின் குன்று பகுதியில் அமைந்துள்ள 30 குடவரை கோவில்களில் கைலாசநாதர் கோவிலும் ஒன்று, இது சரி. முதலாம் கிருஷ்ணனுடைய ஆட்சி காலத்தில் இக்கோவில் உருவாக்கப்பட்டது, அதுவும் சரி. இக்கோவில் 6000 சதுர அடிகள் பரப்பளவு, சரி. இது விமானத்தின் உயரம் 90 அடி, சரி. இக்கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோவிலின் சாயலை பெற்றுள்ளது, சரி. இக்கோவில் திராவிட கட்டடக்கலை கூறுகளை கொண்டுள்ளது, சரி. ஓகேங்களா, எலிபேண்டா தீவு பற்றி சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. இத்தீவின் இயற்பெயர் வந்து நம்ம வந்து ஸ்ரீபுரி அல்லது உள்ளூர் மக்களால் காராபுரி என்று அழைக்கப்படுகிறது. எலிபெண்டா மும்பைக்கு அருகில் உள்ள ஒரு தீவு ஆகும், ரெண்டும் சரி. இங்குள்ள பெரிய யானையின் உருவத்தை கண்ணோற்ற போர்ச்சுகீசியர்கள் இத்தீவுக்கு எலிபேண்டா தீவு என பெயரிட்டனர். எலிபேண்டா குகையில் உள்ள திருமூர்த்தி சிவன் சிலையின் வனப்பு ஈடு இணையற்றதாகும். கோவிலின் நுழைவாயிலில் காணப்படும் துவார பாலகர்களின் சிலைகள் நமது கண்ணையும் கருத்தையும் கவர்பவை, எல்லாமே சரி. லேஷன் புத்தர் சிலை வந்து 71 மீட்டர் உயரம் கொண்டது, சீனாவின் தாங் அரச வம்சத்தினால் கட்டப்பட்டது, ஆண்டு வந்து 713-803. இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் வந்து பாக்தாத். பட்டடக்கல் வளாகத்தில் ராஷ்டிரகூடர்கள் கட்டிய கோவில் வந்து சமண நாராயணர் கோவில், காசி விஸ்வேஸ்வரர் கோவில். ஓகேங்களா, தேங்க்யூ.